ரீசெண்டாக த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் நாயகி. த்ரிஷா இது வரைக்கும் நடித்த படங்களையே இந்த மாதிரி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா இவங்க தனுஷ் கூட நடிக்கிற கொடி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ரோல் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சாமி டூலையும் இவங்க நடிக்க போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து நிறைய வந்து பெரிய படங்களில் த்ரிஷா கமிட் ஆயிருந்தாலும் இடையில மோகினி அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஃபர்ஸ்ட் லுக்காக அமைஞ்சிருக்கு இது. த்ரிஷா மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய கைகள் இருக்க மாதிரியும் அண்ட் அந்த ஒவ்வொரு கைகளையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்க மாதிரியும் அமைஞ்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக். லைக் காளி மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தை பற்றி. அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் மாதேஷ் இதை பற்றி சொல்லும் போது, இந்த படத்தோட 90% வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், அதை வந்து பேங்காங்கில் எடுக்க போகிறோம். அண்ட் இந்த படம் வந்து மாடர்ன் டே ஹாரர் காமெடியாக இருந்தாலும் இதில் வந்து என்டர்டைன்மெண்ட்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்க்கு பெரிய வேலை இருக்கான் அண்ட் ஹாரி பாட்டரில் ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் டீம் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் பற்றி சொல்லும் போது, தீபாவளி பரபரப்புலாம் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த படத்தோட டீசரையும் மியூசிக்கையும் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தை மேபி கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கோம், பட் இப்போதைக்கு எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியாக இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி